Hello friends, welcome back to Chinchan Galata. Ini karena video lama enak pakai pura bin gadek naik. Ini karena video lupa tinggal nama untuk Chinchan order Royal Kasutape The Wild Kingdom. Ini in the movie order muna tuh pada tambah ke param. So already nama untuk rendu video upload pantam. So ini yang pernah channel ke putus sama dari kayak abdi nalam seri. Ini nama channel lah subscribe pan lah. Ini kemarin yang tadi video kalian pakai abdi nalam seri. So kapal ya pada tinggal. So itu untuk pati nggak muna tuh pada. So in the video order rendu part pati nggak nama untuk description lah kurutukam. So ada noda link ke untuk use pani pati nggak nih untuk anda video kalian latih pakai. So anda first rendu video kalau pati nggak ini muna tuh pada pati nggak abdi nggak ngulik easy aja kurim. So wangga ini karena video kalian pokalam. So last video lo pating na cincan orang mama untuk gate beliau open menu orang open menu orang mau pating na mulai cincan kan orang mama barang gak diin sulit tapi pas itu ada kati beri kebawang orang mau pating na angker cincan orang mama undai gram mulus sama hari beliau wodi orang wodi orang mau pating na attack nih cincan orang baik lo undai beri kilit orang orang lo orang agak tala so kilit mau pating na just miss orang lo orang neha mau pating na dress lah matum patram patronnya pating na dress matum kilan jalan ini mau pating na baik tuh orang beri kilit orang agak tala அடின் பார்க்கறேன் சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த டைகர் வந்து முழுசா அப்படியே முறைக்க ஆரம்பிக்குது சோ கத்தும்போது பாத்தீங்கன்னா ஏப்பியா தப்பிச்சா போதுடா சாமி அப்படினு சொல்லிட்டு பயத்துல வந்து அந்த ரூம் அப்படியே சுத்தி சுத்தி ஓட ஆரம்பிக்கறான் சோ பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த டைகர் அப்படியே தெரத ஆரம்பிக்குது ஏப்பியா சோர்ல ஏரியா தப்பிச்சிருந்தா சாமி அப்படினு சொல்லிட்டு சோர்ல ஏறும்போது சின்சானோட பேண்ட் வந்து சின்சானோட அம்மா புடிச்சுவாங்க சோ புடிச்சிட்டு அப்படியே இழுப்பாங்க அம்மா விழுங்குமா விழுங்குமா இவன அப்படியே கதறுவான் கதறும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவன்தான் நம்மளோட பையன் இவன் எப்படி இருந்தான் சோ நமக்கு அடி வாங்குனதாகட்டும் சோ சந்தோஷமான நினைவுகள் துக்கமான நினைவுகள் இந்த மாதிரி எல்லா நினைவுகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வர கிதே அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பிக்கறாங்க அதாவது பாத்தீங்கன்னா மனதளவுல அவங்க வந்து மனுஷனா மாற ஆரம்பிக்கறாங்க உடல் அளவுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டைகரா தான் இருக்காங்க விட்டோனே பாத்தீங்கன்னா டப்புன அவன் தரையில விழுகுறான் விழுந்தோனே பாத்தீங்கன்னா பயத்தோட அவங்கள பார்க்கறான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா சின்சான் அப்படிங்கற மாதிரி ரொம்பவே சாஃப்ட்டா வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அம்மா அப்படினு சொல்லிட்டு போய் அந்த டைகர் வந்து கட்டி புடிச்சான் ஸோ கட்டி பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே மம்முரு நின்றுகிட்டு என்னதான் இவங்கள முழுசாக டைகிராம் மாற்றினாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அனிமலாக மாற்றினாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனிதாவை மனம் பாசம் இதெல்லாம் அப்போ போய் எட்டி பார்க்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே தப்பிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ தப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சானோட அம்மா வந்து அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஏறி சின்சான் அப்படின்னு சொன்னது மாதிரி டைகர் மேலே வந்து சின்சான் ஏறி உட்காந்துக்கிறான் உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற போகிறாங்க ஸோ சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுக்குள்ளே இருந்தோன்னே சின்சானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டைகர் மாதிரி எல்லாரையும் வந்து அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா புளியை பார்த்தோன்னு பயந்து ஓடுற மாதிரி ஓடுறானுங்க ஸோ சின்சான் பார்த்தீங்கன்னா அதே சாக்கில் போய் அவங்களோட கூண்டில் இருக்கிற சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிறான் இந்த சீன் நடந்துகிட்டு இருக்கிற அதே டயத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட விக்டோரியா காட்டுறாங்க ஸோ விக்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கூண்டில் ரெண்டு கையிலையும் மாட்டியிருக்கு ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க சின்சான் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற போகல அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு போனவங்க நேராக இங்கே தான் வந்திருக்காங்க ஏன்னா சின்ன பசங்க நம்ம கூட வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க மட்டும் தனியாக வந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே உங்களும் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு கையிலையும் அப்படியே விலங்கு மாட்டியிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ உடச்சி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் சின்சானோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்கிட்டு விக்டோரியா வந்து எல்லாத்துக்கும் பாம் வைக்கிறாங்க ஸோ இந்த ஃபேக்டரி இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாம் வச்சு வெடிக்க ஆரம்பிக்குது வெடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஆத்து சைடு ஓடின தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குள்ளே வர ஆரம்பிக்குது ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே வந்தோடனே சின்சானு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸு சின்சான் ஃபேமிலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ மூழ்கும் போது பார்த்தீங்கன்னா சின்சானு சின்சானோட ஃபேமிலி அதாவது பார்த்தீங்கன்னா ஹாரி மிக்ஸி சின்சான் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு தகடு மாதிரி இருக்குது அதில் ஏறி அப்படியே உட்காந்துக்கிறாங்க ஸோ ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்கிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க மாதிரி மாசா எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ கத்தும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரும் தண்ணிக்குள்ளே நீந்தி வரது மாதிரி ஒரு சவுண்டு ஸோ உள்ளே யாரும் பார்க்கும்போது நம்மளோட கசாம எஸ் கசாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குயினாக இருந்ததால் அவனோட மொத்த நீச்சல் பவரையும் பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறான் ஸோ காட்டினோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டக்கு டக்குன்னு எல்லாரையும் காப்பாற்றினா ஒவ்வொரு ஆளாக நீச்சல் அடிச்சு காப்பாற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இந்த சின்சான் உட்காந்துருந்த தகடு மேலே வைக்கிறான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனு மேலே ஏறிடான் ஏறினோடே பார்த்தீங்கன்னா பாத்தியாரா சின்சான் நானும் வேஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாம் தெரியுது நீ அடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற போக்கில் போய் பார்த்தீங்கன்னா கசுகப்பை சிட்டிக்குள்ளே போயிடறாங்க கசுகப்பை சிட்டிக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐ ஹோ ஜாலி எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோடு அந்த சின்ன பசங்கள்லாம் சொல்கிறாங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வரி குதிரை ஓடுறது மாதிரி ஒரு சவுண்டு என்னடா இது கசுகப்பை சிட்டிக்குள்ளே வரி குதிரை அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறானுங்க சுற்றி முற்றி எல்லாமே அனிமல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மம்முரு சொன்னது மாதிரி எல்லாருக்குமே இந்த மருந்தை கொடுத்துட்டான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே தோணுது இதை விட்டு ஆண்டியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி அனிமலாக மாறிட்டாங்க ஸோ ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா டை கட்டியிருக்கு ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா போட் நியூஸ் எடுக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனிமலாக மாறிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் ஒட்ட வச்சு வெங்கி நாய் பூனை இந்த மாதிரி எல்லா அனிமல் இருக்குங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்மளோட கசாமல் வந்து என்னோட அம்மா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவள் அம்மா அனிமலாக இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நூனாக யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மசா வந்து டக்குன்னு அழ ஆரம்பிக்கிறான் ஐயோ என்னோட அம்மா போயிட்டாங்களே அனிமலாக மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அழுகிறான்
ஸோ திடீர்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிலைமை அதிர ஆரம்பிக்குது. அதனால போது பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு ஊத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தரையை உடச்சிட்டு ஒரு செலவு வருது, சிங்கப்பறவை மாதிரி இருக்குது க்ரீன் கலரில். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது உச்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மமுரு நிற்கிறாரு. நின்றுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கசுகபை சிட்டியவே அனிமல் கிங்டமாக மாற்றிட்டேன், இனிமேல் நான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் இருக்கிறப்பற உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சின்சனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா குட்டு குட்டுன்னு வேமா அதில் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த சில மேலே. ஸோ ஏறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹாரியும் போகிறாரு, சின்சானும் போகிறான். போய் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சின்சானோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ இவங்க எல்லாரையும் மாற்றிடு, எல்லாரையும் பழையபடி மனுஷங்களாக மாற்ற அப்படின்னு சொன்னோடே அதுக்கான மருந்து எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே அப்போ நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளோட சின்சானோட அம்மா வந்து போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா இரு மெக்ஸி, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி வந்து ரொம்பவே பில்டப் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறாரு. ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மமுரு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காதில் செவுள் தேக்க வைக்கிறாரு. வச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சுருங்கி கீழே விழுந்துக்கிறாரு. ஸோ விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லினா சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெக்ஸி அப்படியே கட்டுப்பாய் அப்படி கத்துறாங்க. கத்தும்போது பார்த்தீங்கன்னா இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட மமுரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பாட்டில் வந்து குடிக்கிறாரு. புடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சிங்கப்பறவை மாறிட்டார். என்னோட நேச்சர் பவருக்கு முன்னாடி நீனா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. மாற்றி மாற்றி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிக்கும்போது நம்மளோட மிக்ஸியை வந்து மமுரு வந்து அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி அந்த க்ரீன் கலர் பாட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் அக்காக்கா ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒன்று வாங்கினா வாங்கி வந்து அவன் குடிய போகும்போது அவங்களோட அப்பா அம்மா அவன் குடிக்காத சின்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லவும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து குடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே அந்த மாற்றம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெரிய ஆளாக மாறுவான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன யானை மாதிரி மாறிட்டான். மாறிட்டு பார்த்தீங்கன்னா அவன் விரல் சைஸ் கூட இல்லை, போய் அப்படியே முட்டி முட்டி விளாட்றான். ஸோ யாராவது அவன் சின்ன போய் அப்படி தள்ளி போட அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு மிக்ஸி போய் திரும்ப அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்டோரியா வந்து அப்படியே மேலே மேலே அப்படியே ஏறிக்கிட்டு வராங்க. ஸோ மேலே ஏறிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தோடு கிடக்கிறாங்க. கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சவுண்ட் கேட்குது. யாராவது அப்படியே எட்டி பார்க்கும்போது நம்மளோட மமுரு அதாவது சிங்கப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கீழே கிடக்குது. யாரா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய வெள்ளைக்கரடி. ஸோ வெள்ளைக்கரடி நின்றுக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்க்கும்போது அம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீமோவரி தான் கத்ரா. ஹீமோவரி தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பாட்டில் குடிச்சிட்டு பெரிய வெள்ளைக்கரடியாக மாறிட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து எங்கிட்டு பறக்க விடாமல் தப்பிக்க விடாத மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மமுருவோட ரெண்டு ரெக்கையும் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறான். நிற்கும்போது பார்த்தீங்கன்னா விக்டோரியா வந்து அப்படியே மேலே ஏறி வர்றாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஐய் விக்டோரியா மேம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சின்சான் வந்து கத்துறாங்க. கத்துறோடனே பார்த்தீங்கன்னா சாரி சின்சான், என்னோடய பேர் வந்து விக்டோரியா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ரைசா சாக்கி, இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவரை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருந்தது. இவர் தான் உங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படிங்கிறது மாதிரி மமுரு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா பின்ன எப்படி நீங்கள் பிரிஞ்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணார். அதில் தான் வந்து நான் இவரை சந்தித்தேன், இவரை காதலித்தேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையும் நான் அனிமலாக மாற்ற போகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் அனிமலாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டம் போட்டு என்னென்னமோ மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சேன். பிரிஞ்சதுக்கப்புறமா அவரோட அந்த திட்டத்தையே முறியடிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினச்சி பல இடத்துல இவரோட திட்டங்களை வந்து நான் முறியடிச்சிருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை கொண்டு விட்டு கசு கெபாசிட்டிக்கு வரும்போது தான் நான் வந்து இந்த கசு கெபாசிட்டிக்கு அதுக்காகத்தான் வந்தேன். இந்த மருந்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ பார்த்தீங்கன்னா எல்லார் மக்களையும் இவர் வந்து அனிமலாக மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா விக்டோரியா வந்து மமுருக்கிட்ட நீங்கள் எல்லாரையும் திரும்பவும் அனிமலில் இருந்து நார்மல் மனுஷங்களாக மாற்றிடணும் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அதுக்கான மருந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மமுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அவங்களே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தவறான பாதையில் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாரி அப்படிங்கிற மாதிரி விக்டோரியா கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் புரியுது நான் எவ்வளோ முட்டாள்தனமான வேலைகள் பார்த்துருங்க அப்படிங்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கான மாற்று மருந்து இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே சிலையிலேருந்து கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட மமுரும் விக்டோரியாவும் அப்படியே கட்டி புஷ் அப்படியே நிற்கிறாங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்சான் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய்க்கிருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மமுருக்கிட்ட வந்து விக்டோரியா கேட்குறாங்க, இதுக்கு மாற்று மருந்தே இல்லையா, நீங்கள் திரும்பவும் மனுஷனாவே மாற முடியாது அப்படின்னு கேட்டோன்னே ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாட்டில் எடுத்து அதை குடிக்கிறாரு. குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷனாக மாறிட்டாரு.
வானோனே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் மாத்து மருந்து இருக்கலடா பின்ன ஏன்டா இல்லைன்னு சொன்ன அப்படிங்கறத மாதிரி மமுரோ பார்த்து நம்மளோட டாக்ஸி வந்து கத்துறாங்க. கத்துனோனே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற அனிமலா மாறின எல்லா மனுஷங்களும் பாத்தீங்கன்னா நம்மளோட மமுரோ நோக்கி ஓடுறாங்க. ஓடும்போது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கிரீனை காட்டி திரும்பவும் அப்படியே விடிய ஆரம்பிக்குது. விடியும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. ஸோ நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் வாசிக்கிறாங்க. ஸோ கசுகபெசிட்டி பழைய நிலைக்கு திரும்பியது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனிமல்லருந்து திரும்பவும் நார்மல் மனுஷங்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வாசிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி மூலியமாக நம்மளோட சின்சான் வீட்டை காட்டுது. சின்சான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃபேமிலி எல்லாருமே அப்படியே நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிடறாங்க. த எண்ட் அப்படிங்கிறது படத்தை முடிச்சிட்டாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மூவி. நான் பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைமும் சிரிக்க சிரிக்க வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளோ சூப்பரான மூவி. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் ஸ்டோரியாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா சில இடத்துல சொதப்பியிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மூவி ஒரு சூப்பரான மூவி. மூவியை நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாகவே புரியும். அடுத்த வீடியோவில் இந்த மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரோயர் கசுகப்பி வைல்டு கிங்டம் இந்த மூவி வந்து ஆல்ரெடி நிறையா சேனல்ஸில் தமிழ் ஸ்டோரியாக வந்து போட்டாங்க. ஸோ அவங்க வீடியோக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தென் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல சொதப்பியிருப்பேன். அந்த தவறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் அந்த தப்பு வராமல் திருத்திக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த மூவியோட மூணு பார்ட்டியும் பார்த்திங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோட நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், சி யூ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மூணு தரம். அப்பதான் புடிச்ச இன்னைக்கு வீடியோ வரும். ஓஹோ.